Hi everyone, this is Sinju. இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸாம்பிள் 5.16. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கானா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது வந்து நான் P Q R னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஒரு மிட் பாயிண்ட் வரையறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு மிட் பாயிண்ட் வரையறேன். S T. இப்போ क्वेश्चनல என்ன ப்ரூவ் பண்ண கேட்டிருக்கானா, இந்த S T ன்ற இந்த லைனும் Q R ன்ற ரெண்டு லைனும் பாரலலா இருக்கு. அப்படின ஒன்னு ப்ரூவ் பண்ணனும். அதாவது பாத்துக்கோங்க, தி லைன் செக்மெண்ட், அதாவது இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி மிட் பாயிண்ட் ஆஃப் டூ சைடு, ஜாயினிங் தி மிட் பாயிண்ட் ஆஃப் டூ சைடு, அதாவது ரெண்டு சைடும் மிட் பாயிண்ட்ல தானே இருக்கு. அப்ப ட்ரையாங்கிள் இஸ் பாரலல் டு தி தேர்ட் சைடு, அதாவது இது வந்துட்டு தேர்ட் சைடு, அதாவது QR-க்கு பாரலலா இருக்கு அப்படின ஒன்னு ப்ரூவ் பண்ணனும். அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லெந்த், அதுக்கு அப்புறம் இந்த லெந்த்ல இருந்து இது பாதி தான் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். இப்போ இத வந்துட்டு p பாயிண்ட் வந்துட்டு a, b னு கொடுத்துறலாம். q க்கு வந்துட்டு c, d னு கொடுத்துறலாம். r க்கு வந்துட்டு e, f னு கொடுத்துறலாம். ஓகே, இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாமா, s இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் p q, அதாவது s ன்றது p q க்கு நடுல தான் இருக்கு அப்படி. அதே மாதிரி t க்கு எப்படி எழுதிக்கலாம், t இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் P R. ओके इब्दीन अर्थिक ना इबे मिड पॉइंट कांडे बिगरा फार्मूला बताऊँगा. अदा दे फर्स्ट ये से गाने मिड पॉइंट ना कांडे बिगरे बोलूँ. सपोज़ इंगे रेंट पॉइंट रहते, अदा दे टू फोर एंड रखना चाहिए उनगला. अदा उड़ा मिड पॉइंट कांडे बिगरे ना टू प्लस फोर रेंट वैल्यू प्लस पानी डिवाइड बाय टू पोटा बोलो नमे मिड पॉइंट कांडे बिगरे चलना. इबे नमरो फोर मो टू ए ऐड पाना नमे सिक्स डिवाइड बाय टू वरो वन टू इज टू थ्री टू सा सिक्स. சோ ஆன்சர் 3 னு சொல்றோம். அதாவது 2 க்கு 4 க்கு மிட் பாயிண்ட் நடுவுல உள்ள வேல்யூ வந்துட்டு 3 னு எடுத்துறோம். இதே மாதிரி தான் இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x வேல்யூ ரெண்டத்தை பிளஸ் பண்ணலாம். a + c / 2, a + c / 2. அதே மாதிரி y ஓட வேல்யூ, அதாவது b + d / 2. ஓகே, இது s ஓட பாயிண்ட். அடுத்து அதே மாதிரி t ஓட பாயிண்ட் எழுதிரலாம். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஏ பிக்கு ஏ இருக்கு, ஆர் க்கு ஈ இருக்கு. சோ ஏ பிளஸ் ஈ டிவைடட் பை 2 கமா பி பிளஸ் எஃப், அதாவது பி பிளஸ் எஃப் டிவைடட் பை 2. ஓகே, எஸ் டீங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இனி ஸ்லோப் ஆஃப் எஸ் டி கண்டுபிடிச்சலாம். ஸ்லோப் ஆஃப் எஸ் டி ஃபார்முலா என்ன, ஒய் 2 மைனஸ் ஒய் 1 டிவைடட் பை எக்ஸ் 2 மைனஸ் எக்ஸ் 1. ஓகே, இப்போ இது x1 y1 x2 y2 பாயிண்ட் பி எஸ் டி தானே. சோ எஸ் ல இருக்கத x1 y1 எடுப்போம். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் டி, சோ டி ல இருக்கத x2 y2 னு எடுப்போம். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் y2ன்றது நமக்கு இதோ இருக்கு, அதாவது b + f / 2 ஃபார்முலால இருக்க மைனஸ் y1 ஓட வேல்யூ இதோ இருக்கு, b + d / 2 divided by அதே மாதிரி x2 அதாவது a plus e divided by 2 minus x1 ஓட வேல்யூ, அதாவது a plus c divided by 2. ஓகே, இதை நீ மைனஸ் பண்ணி எழுதுறது தான். அதாவது ஃபர்ஸ்ட் b plus f எழுதிக்கலாம், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது மைனஸ் பி மைனஸ் டி வந்துடும். மைனஸ் பி மைனஸ் டி, டூ வந்துட்டு ரெண்டாயிரத்துலேயும் காமனாக இருக்கனால நானும் இப்படி காமனாகவே போட்டுடுறேன். டிவைடட் பை ஏ பிளஸ் இ, அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது மைனஸ் ஏ மைனஸ் சின்னு வரும், மைனஸ் ஏ மைனஸ் சி டிவைடட் பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அடுத்த பாயிண்டில் எஃப் மைனஸ் டி மட்டும் இருக்கு divided by 2. அதுக்கப்புறம் இந்த divided by கீழ இருக்கு இல்லையா, இத வந்துச்சு நான் மேல மல்டிப்ளிகேஷன் எடுத்து போக போறேன். சோ இப்படி இருக்குது, மேல போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அதாவது 2 divided by e minus c. இப்போ நான் இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். சோ வேல்யூ f minus d divided by e minus c. ஓகே, இப்போ இது வந்துட்டு ஸ்லோப் ஆஃப் st கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்லோப் ஆஃப் st முடிஞ்சாச்சு. இனி ஸ்லோப் ஆஃப் qr கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்லோப் ஆஃப் QR இதுவும் சேம் ஃபார்முலா தான், அதாவது y2 - y1 / x2 - x1 ன்றது.
இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் q இருக்கு இல்லையா சோ x1 y1 ஓட வேல்யூ என்ன c, d அதே மாதிரி x2 y2 ஓட வேல்யூ என்ன e, f இப்போ இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணும்போது y2ன்றது இதோ இருக்கு f - d f - d divided by x2 - x1 ன்னு சொல்லும்போது சாரி இது x2 x2 இதோ இருக்கு அதாவது e - x1 ஓட வேல்யூ அதாவது c இதுதான் ஸ்லோப் ஆஃப் qr ன்றது இப்போ பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் qr வந்துட்டு இப்படி வந்திருக்கு ஸ்லோப் ஆஃப் st யூ இதான் வந்திருக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ இல்லையா சோ ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்றோம் ரெண்டு ஸ்லோப்புமே parallel-னு சொல்லிரோம் சோ ஒரு क्वेश्चन முடிஞ்சிருச்சு அதாவது st யூ qr உம் parallel அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இனி அடுத்து பாத்தீங்கன்னா qr-ல பாதி தான் st அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது ஓகே அத அடுத்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிரலாம் ஓகே அதுக்கு இந்த வேல்யூஸ் தேவைப்படும் அதாவது ST னு சொல்லிட்டு நம்ம மிட் பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ST க்கே கண்டுபிடிச்சிரலாம் ST ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 the whole square இதுல தான் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் x2 x1 தான் தேவைப்படும் இல்லையா இது என்னது ஃபர்ஸ்ட் s இருக்கனால இத தான் நம்ம x1 y1 எடுப்போம் இத அதுதான் x2 y2 தான் எடுப்போம் ஃபர்ஸ்ட் st equal to root of x2 ோட வேல்யூ என்ன இதோ இருக்கு அதாவது a plus e divided by 2 ஃபார்முலா எல்லாம் இருக்க மைனஸ் அடுத்து x1 x1ன்றது இதோ இருக்கு அதாவது a + c / 2 உங்களுக்கு कंफ्यूज ஆக கூடாதுன்றதுக்காக இதுல ஒரு பிராக்கெட் போடுறேன் இல்லனா மைனஸ் ன்னு சொல்லிட்டு மைனஸ உள்ள எப்படி மல்டிப்ளை பண்ண மறந்துவீங்க ஓகே இவ்வளவுதுக்கும் தி ஹோல் ஸ்கொயர் அடுத்து இருக்க பிளஸ் அடுத்து y2 - y1 இல்லையா y2ன்றது இதோ இருக்கு அதாவது b + f / 2 அதுக்கப்புறம் ஃபார்முலால இருக்க மைனஸ் அதுக்கப்புறமா y1 ஓட வேல்யூ அதாவது b + d / 2 b + d / 2 க்ளோஸ் பண்ணிட்டு தி ஹோல் ஸ்கொயர் ஓகே இனி என்ன பண்ணலாம்னா இத process பண்றதுதான் s = √ போட்டுக்கோங்க இத இனி மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம் அதாவது a + e ஃபர்ஸ்ட்லயே இருக்கு a + e மைனஸ் a माइनस ए माइनस सी आ इधर टू आंदर ना कामना भी पोटर रहन द होल स्क्वायर प्लस अत अधे रेंट इधर भी टू और कनाले चाहते ना एलसीएम आ वरे एडिया पोटर ला अरे मेरे बी प्लस एफ माइनस बी माइनस डी वो माइनस बी माइनस डी अत अधे माइनस उल्ल मल्टीप्लाई पड़ना दे इधर रेंट इधर भी टू और के सो टू आ कामना पोटर ला இப்போ என்ன ஆகும்னா a minus a cancel ஆயிடும் b minus b cancel ஆயிடும் மீதி இருக்க வேல்யூஸ் எழுத வேண்டியதான் root of e minus c the by 2 the whole square plus f minus d divided by 2 the whole square ன்னு இருக்கு ஓகே இப்போ என்னன்னா கீழ இருக்குறது அதாவது e minus c the whole square divided by 2 square ன்னு இருக்கதா 2 2 = 4 தானே அத அப்படியே எழுதிக்கலாம் இது என்ன ஆகும் f minus d the whole square divided by 4 இப்போ ரெண்டு இடத்துலயே 4 இருக்கனால இத காமனா இங்க வெளியில எடுத்துறலாம் அதாவது √ of 1 divided by 4 வெள்ள காமனா எடுத்துட்டு என்ன எழுதலாம் e minus e the whole square + f minus d the whole square எழுதிக்கலாம் இப்போ ரூட் உள்ள இருக்குல இது ரூட்க்கு வெளியில எடுக்கும்போது என்ன ஆகும் 1 divided by 2 னு ஆயிடும் அதாவது என்ன மீனிங்னா இப்ப ரூட்க்குள்ள 4 இருக்குனா அது எப்படி எழுதுவோம் ரூட்க்குள்ள 2 into 2 அதாவது ரூட் ஆஃப் 2 ரெண்டு வாட்டி இருக்கு இல்லையா சோ 2 ஸ்கொயர் எழுதலாமா இப்போ நாம இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெளியில இருக்கும்போது வெறும் 2 ஆயிடும் சோ அதே இதுல நாம வந்து 1/4 இருக்கனால ரூட்க்கு வெளியில இருக்கும்போது இட்ஸ் 1/2 பேலன்ஸ் என்ன இருக்கு e - c the whole square + f - d the whole square னு இருக்கு ஓகே இது இப்ப அப்படியே இருக்கட்டும் அடுத்து இது st ஓட வேல்யூ நம்ம இந்த qr ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் இது st இல்லையா இனி qr ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம்
QR இதோருக்கு இங்குக்கு same formula தான் அதாது x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இப்போ Q ஓட value என்ன C, D அதாது x1 y1 ஓட value C, D and x2 y2 ஓட value நமுக்கு E, F இப்போ Q ஓட இதில் substitute பண்ணிரலாம் அதாது root of x2 minus x1 அதாது x2 இது ஒருக்கில் E minus C E minus C the whole square plus y2 minus 1 the whole square y2 ஓட value என்ன F minus y1 ஓட value D the whole square okay இப்போ QR ஓட value இது வந்திருக்கு S2 ஓட value இது இது பார்த்தீங்க நான் இது ஒருக்கில்லையா QR ஓட value இப்போம் QR ஓட value அதாது E minus C the whole square plus F minus D the whole square so எப்படி எழுதுலாம் ST equal to இந்த 1 by 2 அப்படியை எழுதிட்டு இவ்வளோ values குப்பதில நம்ம QRல் எழுதிருமாம் இப்போ பார்த்தீங்க நான் ST வந்துட்டு half of QR அதாவது QRல பாதிதான் நமக்கு ST அப்படின்ன answer வந்திருக்கு இப்போ 2 மே புருவாயிடித்து அதாவது ST is parallel to QRல் கட்டுபிடுச்சும் first இப்போ ST equal to half QRல் கட்டுபிடுச்சும் அவளவுதான் இந்த sum and don't forget to subscribe my channel thank you